நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா 2 திமோத்தேயு 4:16 நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் எந்த சூழலை சொல்கிறார் மரணத்துக்கு சமீபமாக வந்துவிட்டான் அதன் பிறகு அவர் இரத்த சாட்சியை மறிக்க போகிறார் அந்த நேரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை நீங்கள் 2 தீமோத்தேயு 4:6 வாசித்து பார்த்தால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லி கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தன்னுடைய அந்திம காலத்துல மரணத்துக்கு நேராய் காத்திருக்கிற சூழ்நிலையில அடுத்தது மரணத்தான் என்கிறதான ஒரு இக்கட்டான நேரத்திலே சிறைச்சாலையில இருக்கிறார் அப்படி சிறைச்சாலை இருக்கும் பொழுது கூட அவருடைய வறுமை நிலையை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னும் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் நான் குறைவு பட்ட பொழுது நீங்கள் எனக்கு உதவி செய்து என்று சொல்லும் பொழுது குறைவிலே இருந்தார் தேவைகளின் மத்தியிலே இருந்தார் மரணத்தை நோக்கி காத்திருந்தார் எத்தனையோ பாடுகள் மத்தியிலே சிலைச்சாலையிலே இருக்கிறார் இந்த நிலைமையில எப்படி நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் இந்த நிலைமையில எப்படி எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும் என்று சொன்னால் அது என் பலன் அல்ல என் சாமர்த்தியம் அல்ல எனக்குள்ள இருக்கிற இயேசுவால் எல்லாம் முடியும் அல்லேலூயா இதே பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் ஸ்தோத்திரம் ஆக என் ஜீவனே கிறிஸ்து என்று சொல்லி ஆண்டவரை விட்டு தன்னை பிரிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரோடு இசைந்து வாழ்ந்தவர் பவுலடிகள் 2வது அதிகாரம் 13வது வார்த்தை வாசிங்க பார்க்கலாம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தமது ஜெயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குவராயிருக்கிறார் அவர்தான் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பலனை கொடுக்கிறார் ஆகவே அதை உங்களுக்கும் கொடுப்பார் என்று பவுல் எழுதுகிறார் ஆண்டவரோடு ஒரு ஆழமான உறவு இருந்தா ஆண்டவரோடு கூட இருந்தா இந்த வார்த்தை வாழ்க்கையில 100% நிறைவேறும் ஒருவேளை நம்ம பலகீனமா இருக்கலாம் படிப்பு அறிவில்லாமல் இருக்கலாம் ஞானம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரோடு கூட இருந்து விட்டால் ஆண்டவர் நம்மோடு கூட வாழ்க்கை விட்டு பிரிக்காதபடிக்கு அவரோடு கூட இருந்து விட்டால் கர்த்தர் சொல்கிறார் இது முடியாதுன்னு சொல்ல முடியாது முடியும் ஆண்டவர் சொல்ல உன்னால் செய்ய முடியும் ஏனென்றா உன் பலத்தில் அல்ல உன்னோடு கூட இருக்கிற உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இயேசுவால் எல்லாம் ஆகும் அவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை ஜெயித்தவர் பேயை ஜெயித்தவர் நோயை ஜெயித்தவர் மாம்சத்தை ஜெயித்தவர் சாத்தானை ஜெயித்தவர் இயேசு அவர் உனக்குள்ளே இருக்கிறதுனால ஓ வேதம் சொல்கிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவராயிருக்கிறார் இது உன்னால் முடியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா